வெல்கம் டு நியூஸ் மிக்ஸ் டிவி. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது கதாநாயகன் நகைச்சுவை குணச்சித்திரம் என தன் நடிப்பால் தனி முத்திரை பதித்த கே ஏ தங்கவேலு அவர்களை பற்றித்தான். 1917 காரைக்கால் அருகே உள்ள திருமலை ராயன்பட்டினத்தில் அருணாச்சலம் என்பவரின் மகனாக பிறந்தவர்தான் கே ஏ தங்கவேலு ஆவார். இவருடன் நாராயணசாமி, கோவிந்தன் ஆகிய சகோதரர்கள் உடன் பிறந்தவர்களாவர். சிறு வயதிலேயே படிப்பின் மீது ஆர்வமில்லாத தங்கவேலுக்கு நாடகங்களின் மீது பேரார்வம் ஏற்பட்டது. இதனால் தனது 9 மேல் நாடகங்களில் இணைந்து நடிக்க தொடங்கிய தங்கவேலு தன்னுடைய 20 யதார்த்தம் பொன்னுசாமி நாடக குழுவில் இணைந்து பிரபலமான நகைச்சுவை நடிகராக மாறினார். அவ்வேளையில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தொடங்கிய நாடக குழுவிலும் இணைந்து நடிப்பில் ஜொலிக்க ஆரம்பித்தார். என் எஸ் கிருஷ்ணனும் தங்கவேலுவும் கந்தசாமி முதலியார் நாடக குழுவில் பணியாற்றிய போது அண்ணன் தம்பியாக பாச பிணைப்பில் வளர்ந்தவர்கள். கந்தசாமி முதலியாரின் பதிபக்தி நாடகம்தான் பின் நாட்களில் சதி லீலாவதி என்ற பெயரில் 1936 திரைப்படமாக தயாரிக்கப்பட்டு வெளியானது. இத்திரைப்படத்தின் மூலம்தான் கலைவாணர் என்எஸ்கே, எம்ஜிஆர், டி எஸ் பாலையா, தங்கவேலு உள்ளிட்ட பல முன்னணி நாயகர்கள் அறிமுகமானார்கள். சதி லீலாவதி திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து திரைத்துறையில் கால் பதித்தார் தங்கவேலு அவர்கள். ஆரம்ப காலங்களில் தங்கவேலு அவர்கள் மிகவும் ஒல்லியான தோற்றத்தில் காணப்படுவார். ஆகவே இவருடைய 20 60 முதியவர் வேடங்களை ஏற்று கரார் பேர்வழி கதாபாத்திரங்களாக பணம், திரும்பிப்பார், இல்லற ஜோதி, சுகம் எங்கே உட்பட பல திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சிங்காரி என்ற திரைப்படத்தில் டனால் டனால் என்று அடிக்கடி வசனம் பேசியதால் தங்கவேலுவின் பெயருக்கு முன்னால் டனால் என்ற அடைமொழி வார்த்தை இணைந்து கொண்டது. கலைவாணர் என்எஸ்கே, எம் கே தியாகராஜ பாகவதர் தொடங்கி எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் வரை சுமார் 1000 திரைப்படங்களிலும் நடித்து தன் முத்திரையை பதித்துள்ளார் தங்கவேலு. நகைச்சுவை ஜோடிகளில் கலைவாணர் என்எஸ்கே மதுரம் ஜோடிக்கு பின் தங்கவேலு எம் சரோஜா ஜோடியை ரசிகர்கள் வரவேற்றனர். இஜோடிகள் சுமார் 50 படங்களில் இணைந்து நடித்து புகழ் பெற்ற பின் காதல் திருமணம் புரிந்து கொண்டனர். சந்திரபாபுவை போலவே தங்கவேலுவும் 1950 திரைத்துறையில் உச்சத்தில் இருந்த காலம் தொடங்கி பிற்காலத்தில் நாகேஷ், சோ, தேங்காய் சீனிவாசன், சுருளி ராஜன் காலங்களையும் தாண்டி கொஞ்சமும் சலிப்பு ஏற்படுத்தாத நடிப்பாற்றலை வெளிப்படுத்தினார். அக்காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் மற்றும் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட முன்னணி கதாநாயகர்களின் திரைப்படங்களில் வெவ்வேறு திரையரங்குகளில் வெளியானாலும் அத்திரைப்படங்கள் அனைத்திலும் பிரதான நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் தங்கவேலு. சுருங்க சொன்னால் தங்கவேலு அவர்கள் நடிக்காத திரைப்படங்கள் இல்லை எனலாம். அந்த அளவுக்கு இயக்குநர்களாலும் கதாநாயகர்களாலும் விரும்பப்பட்ட நாயகனாக வலம் வந்தார் தங்கவேலு. மிக பெரும் திரைப்பட தயாரிப்பாளரான நாகிரெட்டி அவர்கள் கூட தான் தயாரிக்கும் திரைப்படங்களில் தங்கவேலு நடிக்கிறாரா என்று தன் உதவியாளரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் அளவுக்கு செல்வாக்கு படைத்தவராக திகழ்ந்தார் தங்கவேலு அவர்கள். கல்யாண பரிசு திரைப்படத்தில் எம் சரோஜாவுடன் இணைந்து தங்கவேலு நடித்த காமெடி காட்சிகளை யாரால் தான் மறக்க இயலும்? வேலை வெட்டி இல்லாமல் திருமணம் புரிந்து கொண்டு மன்னாரன் கம்பெனியில் வேலை பார்ப்பதாக கூறி மனைவியை ஏமாற்றுவதும், அதன்பின் குட்டு வெளிப்பட்ட உடனேயே எழுத்தாளர் பைரவன் என்று மீண்டும் தன் மனைவியை ஏமாற்றுவதும், தானே மாலையை கழுத்தில் போட்டுக்கொண்டு விழா மேடையில் தன்னை கௌரவப்படுத்தியதாக மனைவி சரோஜாவிடம் புருடா விட்டு மாட்டிக்கொள்வதும் என காமெடி மழையை பொழிந்திருப்பார் தங்கவேலு. இக்காட்சிகளை படமாக்கும் வேளையில் இயக்குனர் ஸ்ரீதர் உட்பட படக்குழுவினர் அனைவரும் தெரித்து சிரித்து தாழ முடியாமல் ஸ்டூடியோவை விட்டு ஓடிய சம்பவங்களும் அரங்கேறியிருக்கின்றன. அந்த அளவுக்கு நகைச்சுவையில் கலக்கி இருப்பார் தங்கவேலு. பேச்சுக்கு பேச்சு கவுண்டர் கொடுப்பது என சொல்லக்கூடிய காமெடி சென்ஸ் உள்ளவர் தங்கவேலு ஆவார். செட்டில் தங்கவேலு இருந்தாலே அந்த இடமே களை கட்டிவிடும். அந்த அளவுக்கு நகைச்சுவையின் பிரவாகமாக இருந்துள்ளார் தங்கவேலு அவர்கள். ஆனால் முக்கியமாக இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அருவருக்கத்தக்க வார்த்தைகளையும்
அமங்கலமான வார்த்தைகளையோ என்றும் தங்கவேலு பயன்படுத்தாதவர். ஒருவரை திட்டும் காட்சி அமைந்தால் கூட அடனி நல்லா இருக்க என்று மங்களகரமான வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்துவார். அந்த அளவுக்கு யார் மனதையும் புண்படுத்தாத வகையில் மட்டுமே நகைச்சுவை ராஜாங்கம் நடத்தி வந்தார் தங்கவேலு. ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்பணம் வாங்கிய நிலையில் அப்படத்தில் சற்று அமங்கலமான வார்த்தைகள் பேசி நடிக்க வேண்டும் என நிர்பந்தம் ஏற்படவே தான் வாங்கிய முன்பணத்தை திருப்பி அளித்துவிட்டு அப்படத்திலிருந்து விலகினார் நகைச்சுவை பண்பாளர் தங்கவேலு அவர்கள். அதுபோல் தங்கவேல் கூறும் வார்த்தைகள் அப்படியே பலிக்குமாம், அதை உணர்ந்தவர்களும் கூறியுள்ளனர். கல்யாண பரிசு பைரவன் மட்டுமல்ல, அறிவாளி படத்தில் முத்துலட்சுமியுடன் இவர் நடித்த காட்சிகள் நகைச்சுவையின் உச்சமாகும். தன் மனைவி பாமர பெண்ணாக இருந்தாலும் அவர் செய்யும் செயல்களை சபை நாகரிகம் கருதி மனைவியை உயர்த்தி பேசுவதும், பெண் தூங்கி முன் எழுவாள் பத்தினி என்ற வசனம் இடம்பெறும் காட்சியிலும் கலக்கி இருப்பார் தங்கவேலு. ஹைலைட் காட்சியாக முத்துலட்சுமி பூரி சுடுவதற்கு கணவர் தங்கவேலுவிடம் ஐடியா கேட்க, அதற்கு அவரும் செய்முறையை கூற, அதான் எனக்கு தெரியுமே அதான் எனக்கு தெரியுமே என்று முத்துலட்சுமி கூற, ஒரு கட்டத்தில் கடுப்பான தங்கவேலு ஒரு அண்டாவில் மாவை கரைச்சவையே அதில் நான் வந்து குதிக்கிறேன் என்பார். இக்காட்சியை கண்டு ரசித்து சிரித்த ரசிகர்களின் கண்களில் நிச்சயம் கண்ணீரை வந்திருக்கும். அந்த அளவுக்கு நகைச்சுவையின் அக்மாத் முத்திரை பதித்திருப்பார் இஜோடிகள். மேற்கண்ட கல்யாண பரிசு அறிவாளி படத்தில் இடம்பெற்ற தங்கவேலு அவர்களின் காமெடி காட்சிகள் அக்காலத்தில் இலங்கை வானொலி மட்டுமின்றி ஒலி நாடாக்களாக வெளிவந்து பட்டி தொட்டிகள் மட்டுமின்றி அனைவருடைய இல்லங்களிலும் ஒலித்து பரவசப்படுத்தியது என்றால் அது மிக இல்லை. தெய்வ பிறவி படத்தில் எம் சரோஜாவுடன் இணைந்து நடித்த காட்சிகளை அவ்வளவு எளிதில் மறக்க முடியுமா என்ன? அடியே, நீ என்ன சோப்பு போட்டாலும் வெள்ளையாக மாட்ட என்று கூறும் காட்சியிலும், பாத்தியா இதெல்லாம் எடுத்தா அதெல்லாம் வரும்னு சொன்னேனே கேட்டியா என்று நகைச்சுவை வசனங்கள் மிக பிரபலமாகும். வீரக்கணல் படத்தில் தப்பி தவறி அடி உங்க மேல பட்டுருச்சுன்னு வச்சுக்குங்க என தந்தி அடிப்பது போன்ற பேசும் வசனங்களில் எல்லாம் முத்தரை பதித்திருப்பார் தங்கவேலு அவர்கள். அடுத்த வீட்டு பெண் படத்தில் தங்கவேலு சுவாமியாக வந்ததும் நாங்களே, வேலு தங்கமாக வந்ததும் நாங்களே, காதலரா வந்ததும் நாங்களே என்று பேசும் காட்சிகளாகட்டும், மிசியம்மா திரைப்படத்தில் பாட்டு கற்றுக்கொள்ளும் தங்கவேலு அவ்வேளையில் ஜெமினி கணேசன் அந்த அறைக்குள் வந்தவுடன் வெட்கப்பட்டு தவிக்கிற காட்சியாகட்டும், திருடாதை படத்தில் பிசாசியே பரோட்டா கடைக்கு வருது ஒருவேளை குஞ்சு பொறுத்திருச்சோ என்று வசன காட்சிகளாகட்டும், நகைச்சுவை நடிப்பால் காலத்தை வென்றிருப்பார் ஐயா தங்கவேலு அவர்கள். பார்த்தால் பசித்தீரும், பாக்கிய லட்சுமி, பாசமலர் உள்ளிட்ட திரைப்படங்களில் எம் சரோஜாவுடன் இணைந்து தங்கவேலு நடித்த காமெடி காட்சிகள் காலத்தால் அழியாத அல்டிமேட் நகைச்சுவை காட்சிகளாகும். இவ்வாறு தங்கவேலு அவர்களின் பண்பட்ட நகைச்சுவை காட்சிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். கவுண்டமணி வடிவேலுவின் நகைச்சுவை வசனங்கள் நையாண்டி பதிவுகளாக மிமிம்ஸ் மற்றும் ட்ரோல் நிகழ்ச்சிகளுக்கு இன்டர்நெட் உலகில் பதிவாகி வருவது போல அன்றைய திண்ணை பேச்சு பெரியவர்களுக்கும் தலைமுறையினருக்கும் தங்கவேலுவின் வசனங்கள் வாய் சரக்காக இருந்தன. இன்றைய நகைச்சுவை நடிகரான சந்தானம் கூட தனக்கு பிடித்த காமெடியன்களாக தங்கவேலுவையும் கவுண்டமணியையும் குறிப்பிட்டுள்ளார். 1952 வெளியான பணம் திரைப்படத்தில் 60 வயது முதியவராக நடித்த பின்தான் தங்கவேலு மிக பிஸியான நடிகராக மாறி போனார். இத்திரைப்படத்தில் நடிப்பதற்காக படத்தின் தயாரிப்பாளரான கலைவாணர் NSK ஒரு பெரிய தொகையை முன்பணமாக தங்கவேலுவிடம் கொடுத்தாராம். பணம் திரைப்படத்தில் நடிக்க வாங்கிய பணம்தான் பின்னர் பிரச்சனையாகி போனது. என்னவெனில், தங்கவேலுவும் அப்பணத்தை கொண்டு போய் தன் பெரியப்பாவிடம் கொடுக்க, அவ்வளவு பெரிய தொகை வந்த வழியை நம்பாத பெரியப்பாவும் NSKயிடம் சென்று விசாரித்த பின்னரே சமாதானம் ஆனாராம். அந்த அளவுக்கு பணம் வந்தாலும் அதை தர்ம நிலையில் பெற்று வாழ வேண்டும் என்ற பாரம்பரியத்தில் தங்கவேலுவின் குடும்பத்தினர் வாழ்ந்துள்ளனர். தங்கவேலு அறிமுகமான முதல் படமான சதி லீலாவதியில் இன்னைக்கு உன்னை ஷூட் பண்ண போறோம்னு அமெரிக்க இயக்குனர் எல்லிசார் டங்கன் கூறியவுடன் பதறி போன தங்கவேலுவும் கலைவாணர் NSKயிடம், அண்ணே என்னை இன்னைக்கு சுட போறாங்களா என்று கேட்டதும் சிரித்த கலைவாணரும், உன்னை சுடலடா பணமிடிக்க போறாங்கடா என்று விளக்கினாராம். உலகையே சிரிக்க வைத்த காமெடியனுக்கே இந்நிகழ்வு காமெடியாக அமைந்துதான் போனது.
1956 வெளியான ரம்பையின் காதலி என்ற திரைப்படத்தில் அக்கால முன்னணி நடிகை பானுமதியின் ஜோடியாக தங்கவேலு நடித்துள்ளார். இப்படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே என்ற பாடல் உலக பிரசித்தி பெற்றதாகும். எங்க வீட்டு மகாலட்சுமி படத்தில் இடம்பெற்ற மண்ணை நம்பி மரமறுக்கு கண்ணை சஞ்சலா என்ற பாடலையும் சக்கரவர்த்தி திருமகள் என்ற படத்தில் இடம்பெற்ற அத்தானும் நான் தானே என்ற பாடலையும் தங்கவேலுவின் ஆஸ்தான பாடகர் எஸ் சி கிருஷ்ணன் பாடியுள்ளார். அடுத்த வீட்டு பெண் படத்தில் கண்ணாலை பேசி பேசி கொல்லாதே என்ற பாடலை தங்கவேலுக்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ளார். சினிமாவின் முதல் கலர் படமான அலிபாபாவும் 40 திடர்கள் படத்தில் தங்கவேலுக்காகவே ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி நடிக்க வைத்து கௌரவப்படுத்தியது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம். அதுபோல் தேனிலவு படத்தில் தன் மனைவி சரோஜாவுடன் போட்டில் பயணிக்கும் போது துடுப்பு கீழே விழுந்துவிடும் அவ்வேளையில் கப்பன் சாசரை துடுப்பாக பயன்படுத்தி போட்டை தங்கவேல் ஓட்டும் காட்சி தங்கவேலின் எண்ணத்தில் உதயமானது. இவ்வாறு சினிமாவில் பல காட்சிகளுக்கு ஆலோசனைகள் பல வழங்கியுள்ளார் தங்கவேலு அவர்கள். உத்தம புத்திரன், காத்தவராயன், வணங்காமுடி, மாயா பஜார், கற்பு கரசி, வஞ்சிக்கோட்டை வாலிபன், மஞ்சள் மகிமை, இரும்பு திரை, கைதி கண்ணாயிரம், தில்லானா மோகனம்பாள், ஹரிச்சந்திரா, நம் நாடு, வியட்நாம் வீடு, கலாட்டா கல்யாணம், அருட்பெரும் ஜோதி, மனைவி ரெடி உள்ளிட்ட பல்வேறு வெற்றி படங்களில் நடித்து தன் முத்திரையை பதித்திருப்பார் தங்கவேலு அவர்கள். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கின் சிறைவாசத்திற்கு பின்னர் வாழ்வில் துவண்டு போன எம் கே தியாகராஜ பாகவதரின் இறுதி நாட்களுக்கு முன்னர் வாழ்வதற்கு தன்னுடைய சொந்த வீட்டை வழங்கினார் தங்கவேலு அவர்கள். அது மட்டுமின்றி வேலைவாய்ப்பு தேடி சென்னை வந்தவரை தன்னுடைய மூத்த மகனாக பாவித்து வளர்த்தார் தங்கவேல். அவர்தான் பிற்காலத்தில் மிகவும் பிரபலமான எடிட்டர் அந்தஸ்தை பெற்றவரும் நடிகர் ஜெயம் ரவியின் தந்தையுமான மோகன் ஆவார். மோகன் அவர்களும் தங்கவேலுவை தன் தந்தையாகவே பாவித்து போற்றியும் வருகிறார். இவ்வாறு கலைவாணர் என்எஸ்கேயின் தாராள உதவும் குணத்துடன் வாழ்ந்தவர் தங்கவேலு அவர்கள். எம்ஜிஆர் மீதிருந்த பேரன்பை வெளிப்படுத்தும் விதமாகவே இவரும் குல்லா அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். சொந்த நாடகக் குழுவை தொடங்கி பல நாடகங்களை 1994 வரை தங்கவேலு நடத்தினார். மாட்டு பொங்கலன்று பிறந்ததினால் ஒவ்வொரு மாட்டு பொங்கலுக்கும் 1000 பேருக்கும் மேல் அன்னதானத்தை வழங்கி வந்தார். நவராத்திரி வந்தாலே தங்கவேலுவின் இல்லத்தில் விழா கோலம்தான். நவராத்திரியின் 10 நாட்களிலும் தியாகராஜ பாகவதர், மதுரை சோமு உள்ளிட்ட முன்னணி பாடகர்களை வைத்து இசை கச்சேரி நடத்துவதும் தினமும் அன்னதானம் இடுவதும் திரைப்படங்களை திரையிடுவதும் என அமர்க்களப்படுத்தி விடுவார் தங்கவேலு அவர்கள். தமிழ் படங்கள் தவிர பிறமொழி படங்களில் நடிப்பதில்லை என்ற கொள்கையில் வாழ்ந்தவர் ஐயா தங்கவேலு அவர்கள். அதைப்போல் தன் குருவாக விளங்கிய கலைவாணர் என்எஸ்கேயை போற்றும் வகையில் அவரது நினைவாக தன் வீட்டில் கலைவாணர் என்எஸ்கேயின் சிலையை நிறுவ இருந்தார் தங்கவேல். வெளியே செல்லும் வேளையில் வணங்கிவிட்டு செல்வதோடு மட்டுமின்றி தன் கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலியிலும் கலைவாணரின் புகைப்படத்தையும் பதித்த டாலரை அணிந்திருந்தார். எவ்வாறு கலைவாணர் மீது தீராத அன்பையும் பக்தியையும் கொண்டிருந்தார் ஐயா தங்கவேலு அவர்கள். மாடர்ன் தியேட்டர்ஸ், ஜூபிட்டர், வீனஸ் உள்ளிட்ட அனைத்து தயாரிப்பு நிறுவனங்களின் அனைத்து திரைப்படங்களிலும் வலம் வந்தவர் ஐயா தங்கவேலு. இப்பேர்பட்ட பெரும் சிறப்புகளுக்குரிய நகைச்சுவை ஜாம்பவான் ஆகவும் பலருடைய சோகத்திற்கு மருந்தாகவும் திகழ்ந்த ஐயா தங்கவேலு அவர்கள் 1994 தமது 77ஆம் வயதில் காலமானார். கல்யாண பரிசு திரைப்படத்தில் மனைவி எம் சரோஜாவிடம் எழுத்தாளர் மாநாட்டுக்கு சென்று வந்ததாகவும் தனக்கு வந்த மாலைகளை கொண்டு வர 4 லாரிகள் வேண்டும் என தங்கவேலு அவர்கள் கூறுவார். அவர் கூறியதைப் போலவே நிஜ வாழ்விலும் வாக்கும் பலித்தது. ஐயா தங்கவேலு அவர்கள் மறைந்த அன்று தமிழகம் முழுவதும் பந்த். அந்த நாளிலும் ஐயாவின் உடலுக்கு மரியாதை செலுத்த 4 லாரிகள் முழுவதும் மாலைகள் வந்து சேர்ந்தன. அது மட்டுமின்றி திமுகவின் தீவிர உறுப்பினராக விளங்கிய ஐயா தங்கவேலு மறைந்தபோது அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக திமுகவின் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. தங்கமான மனசுக்காரரான ஐயா தங்கவேலுவின் முதல் மனைவி ராஜாமணி அம்மாளுக்கு வளர்மதி, விஜய சாமுண்டீஸ்வரி என்ற மகள்களும், இரண்டாவது மனைவி எம் சரோஜா அம்மாளுக்கு சுமதி என்ற மகளும் உள்ளனர்.
இவ்வாறு தன் நகைச்சுவை பாணியாலும் நடிப்பாற்றலாலும் முத்திரை பதித்த ஐயா தங்கவேல் அவர்கள் மறைந்தாலும் காலம் சுழலும் வரை ஐயாவின் புகழும் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கும் என்றால் அது மிக இல்லை. இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை அறிந்திட ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.